ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி என்ன பார்க்க போகிறோன்னா, பறை கம், அதாவது பறையை யூஸ் பண்ணால் எந்த கம் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அந்த கம்மை பற்றி பார்க்கலாம், அதாவது எஸ்ஆர் ஃபிஃபிகால், அந்த கம்மை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். பொதுவாக தப்பு ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கம் யூஸ் பண்ணாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார், அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். அதாவது தப்பு வைப்பர் தப்பு ஒட்டுறதுக்குனா பொதுவாக வந்து எஸ்ஆர் ஃபிஃபிகால், இது எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர் ஃபிஃபிகால், ஹீடெக்ஸ், இந்த மாதிரி நிறையா கம் இருக்குது. என்னை பொறுத்தவரையில் கம்மு வைப்பர்த்த போடுறதுக்கு நல்ல கம்னால் ஒட்டின உடனே கொஞ்சம் பிடிக்கிறதுக்கும் சீக்கிரமாக அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் சிறந்த கம்னால் அது வந்து எஸ்ஆர் ஃபிஃபிகால் சொல்லலாம். ஏன்னா எஸ்ஆர் ஃபிஃபிகால் வந்து அது யூஸ் பண்ண உடனே அந்த கம் வைப்பரில் வச்சு யூஸ் பண்ண உடனே ரொம்ப கிரிப்பாக பிடிச்சிக்கும். அது இல்லாமல் நம்ம ஒட்டுற வேத்த போது தான் அது பிடிக்கும். அந்த எஸ்ஆர் ஃபிஃபிகால் வந்து லைட் ரோஸ் கலரில் இருக்கும். கடையில் இங்கே எல்லா பெயிண்ட் ஸ்டோர்லேயும் போய் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு எஸ்ஆர் ஃபெவிகால் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் நார்மலாக பெயிண்ட் ஸ்டோரு இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டோரில் போய் கேட்டாலும் உங்களுக்கு எஸ்ஆர் ஃபெவிகால் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு தருவாங்க. ஹீடெக்ஸ்ன்னு இன்னொரு எல்லோ கலரில் ஒரு பசை இருக்கும், அந்த பசை நீங்கள் கேட்டிங்கன்னா அது தருவாங்க. ஆனால் அந்த பசை ஒட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அது ஃபஸ்ட்டு ஒரு சில நிறையா அந்த பசை ஒட்டுறதுக்கு இதுனா எடுத்த உடனே நம்ம எப்பயும் போல் பெயிண்ட் மாதிரி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அந்த பசை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து அதுக்கப்புறம் நிறையா அதை தனித்தனியாக பிரித்து கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி அதுக்கப்புறம் தான் அது வந்து நம்ம அந்த கம்மை யூஸ் பண்ண முடியும். ஆனால் எஸ்ஆர் ஃபிஃபிகால் வந்து வாங்கிட்டு வந்த உடனே நம்ம பறைக்கு தேவையான அந்த வைப்பர் பேப்பர் அதை கட் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம வந்த உடனே அந்த பேப்பரில் இந்த கம்மை தடவி உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எஸ்ஆர் ஃபிஃபிகால் நல்ல ஃபிஃபிகால் தான் விட்டுருது. இப்போ எஸ்ஆர் ஃபிஃபிகால் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியண்ட்டில் கிடைக்கும். 100 மில்லி, 200 மில்லி, 50 மில்லி. இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் 45 ருபீஸ் இல்லாட்டி 100 ருபீஸ் அவ்வளோதான் இருக்கும். எஸ்ஆர் ஃபிஃபிகால் வந்து ஒரு பெட்டரான ஃபிஃபிகால் தான் ஆனால் பறவை ஓட்டுறதுக்கு. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பெயிண்ட் ஸ்டோரில் கேட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்கும். அதாவது இந்த ஃபெஃபிகாலோட ப்ரைஸ் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் அவ்வளோ காஸ்ட்டாலாம் இருக்காது. நீங்கள் ஒரு தடவை வாங்கி வேணால் யூஸ் பண்ணி வேணாலும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஃபெஃபிகாலை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்கி ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்.